ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஒரு ஸ்டெப் அப்டேட் பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகிங். வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மெயினாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சர்வீஸ், பைக்கோட சர்வீஸ் அண்டு இன்சூரன்ஸ், இது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்வீஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அடுத்தது இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த சர்வீஸில் பார்த்தீங்கன்னா புது பைக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்வீஸ் வரும், ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வரும், பெய்ட் சர்வீஸ் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு இந்த மூணு சர்வீஸ் இல்லைனா அஞ்சு சர்வீஸ் அது கம்பெனியை பொறுத்து அந்த ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி மூணு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா அஞ்சு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரீ சர்வீஸில் மேக்ஸிமம் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்கன்னா சர்வீஸே ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இப்போ நீங்கள் பைக் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ்னு வச்சுக்கிங்களேன். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டரில் பண்ண சொல்லுவாங்க. அது இன்ஜின் பிரேக்கின் அப்படின்ற விஷயத்த அந்த ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டரில் பண்ண சொல்லுவாங்க. அந்த இன்ஜின் பிரேக்கின் எப்படி பண்ணுற வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன், மேலே அந்த ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெகுலர் ஆயில் சர்வீஸ் வரும். இந்த ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ சர்வீஸ்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ கிடையாதுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திராங்க பார்த்தீங்களா, இன்ஜின் ஆயில், ஆயில் ஃபில்டர், இந்த செயின் லூப்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்கான லேபர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறதுக்கான லேபர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேபர் தான் வந்து ஃப்ரீ. இதுதான் வந்து ஃப்ரீ சர்வீஸ். பெய்ட் சர்வீஸ்னு ஒன்று நீங்கள் உங்கள் ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சோடனே அடுத்து பெய்ட் சர்வீஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ். இந்த பெய்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேர்ஸுக்கும் பே பண்ணுற மாதிரி வரும், லேபர்ஸுக்கும் பே பண்ணுற மாதிரி வரும். இதுதான் வந்து பெய்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. உங்களால் அந்த ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சோடனே அடுத்து அந்த பெய்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த பெய்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. ஏஎம்சின்னா ஒன்றும் இல்லைங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க உங்கள் பைக்குக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா மூணு ஆயில் சர்வீஸ் ஃப்ரீ, உங்களுக்கு ரெண்டு வாட்டர் வாஷ் ஃப்ரீன்னு மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி பொறுத்து மாற்றுவாங்க, மூணு ஆயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அஞ்சு ஆயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு, அதாவது அந்த கான்ட்ராக்ட் போன்ற டேட்லேருந்து வருஷத்துக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் அமௌண்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஎம்சியில் பார்த்தீங்கன்னா லேபர் அமௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீ, அது குறிப்பிட்ட சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் ஆயில் சர்வீஸ், இந்த சின்ன செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றினா, ரெகுலர் வேர் அண்ட் டேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து லேபர் அமௌண்ட் ஃப்ரீ. சப்போஸ் ஏதோ இன்ஜினில் ஏதோ ஒர்க்கு, வேறு ஏதோ ப்ராப்ளம், அதனால் இதுனால் அவங்க வந்து லேபர் வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ஏஎம்சி போடும்போது தெளிவாக கேட்டுக்கங்க, ஏஎம்சி எது எதுக்கு சூட் ஆகும், எந்தெந்த ஸ்பேர்ஸுக்கு வந்து மாற்றும் போது நம்மளுக்கு வந்து லேபர் கிடையாது அப்படின்றத தெளிவாக நீங்கள் ஏஎம்சி போடும்போது கேட்டுக்கங்க. அது ஒரு சில பேர்லாம் ரெண்டு ஆயில் சர்வீஸு, ரெண்டு வாட்டர் வாஷன் தான் சொல்லுவாங்க, அது அதையும் தெளிவாக கேட்டுக்கங்க. இதுதான் ஏஎம்சி. சிஎம்சின்னு ஒன்று இருக்குது. சிஎம்சின்னா ஒன்றும் இல்லை, காம்ப்ரென்சிவ் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட். ஏஎம்சிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில் லேபர் மட்டும்தான் ஃப்ரீ, அது ஒன் இயருக்கான லேபரை உங்களுக்கு ஒன் முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. இது வந்து ஸ்பேர்ஸையும் சேர்த்துக்குவாங்க. ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஸ்பேர்ஸு, செயின்ஸ் ப்ராக்கெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு முன்னாடியே வாங்கிக்குவாங்க. இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வரல, இன்னும் ஏஎம்சி தான் இப்போதைக்கு வந்திருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சரி, இந்த ஏஎம்சி யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகாது, யார் யாருக்கு சூட் ஆகும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நீங்கள் ஒரு 50-60 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போகிறீங்க. சப்போஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு எனக்கு அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் ஆகுது கரெக்டாக. ஒரு மாதத்துக்கு 26 நாள் தான் நான் ஆஃபீஸ் போவேன், 4 நாள் சண்டே லீவு. அந்த 30 நாளில் 4 நாள் மைனஸ் பண்ணிட்டா 26 நாள், அந்த 26 நாளைக்கு 50 கிலோமீட்டர் போட்டால் 1300 கிலோமீட்டர் வருது. எனக்கு பைக்கு பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ், இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும். அதை மாதத்துக்கு 1300 கிலோமீட்டர், 2 மாதத்துக்கு ஒரு தடவை 2600 கிலோமீட்டர், அந்த 400-200 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இங்கே வெளியே கிளி போவோம், அது ஓட்டிடுவோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் வருது. இப்போ நான் வருஷத்தில் 6 ஆயில் சர்வீஸ் தான் பண்ணுவேன் வருஷத்துக்கு, ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் சர்வீஸ் பண்ணுறனால வருஷத்துக்கு 6 ஆயில் சர்வீஸ். இப்போ நான் ஆயில் சர்வீஸ் விட்டேன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எம்ஏகா ஷோரூமில். பார்த்தீங்கன்னா இப்போ 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் அமௌண்ட் வரும், 500 ருபீஸ் வந்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வரும். இந்த 500 ருபீஸை இந்த 6 சர்வீஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த 6 சர்வீஸ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணி, அதாவது 6 சர்வீஸ் × 500 ருபீஸ் போட்டிங்கன்னா 3000 ரூபாய் வரும். இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ண மாட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு தடவை செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுவாங்க, இல்லை 2 தடவை செயின்ஸ் ப்ராக்கெட், அதிகபட்சம் 2 தடவை செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுவாங்க. இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு, இந்த ரெகுலர் வேர் அண்ட் டேர்க்கெலாம் லேபர் வரும், அது வந்து ஒரு 1000 ருபீஸ் போட்டுக்குங்க. இப்போ
6 மாசத்துக்கு ஆயில் சர்வீஸ் 3000 ரூபா. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் வேரண்டியருக்கு ஒரு 1000 ரூபீஸ், 4000 ஆகுது எனக்கு வருஷத்துக்கு. இப்போ உங்கள் ஏஎம்சி வந்து ஒரு 4000, ஒரு 3000 ஒரு 4000 இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஏஎம்சி போட்டுக்கலாம். இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு 5000-6000 இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். பாருங்கள் அதில் ஏதாவது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள், கேளுங்கள் எது எதுக்கு ஏஎம்சி இந்த ஏஎம்சி சூட் ஆகும் அப்படின்னு தெளிவாக கேட்டுக்குங்க. வாரத்தில் 2-3 நாளைக்கு தடவை தான் பைக் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் அது பைக் எடுப்பாங்க. அது ஒரு சில பேர்த்துக்கு எப்போ சூட் ஆகும்னா, ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3 ஆயில் சர்வீஸ் வந்து நீங்கள் ஏஎம்சியில் பண்ணிக்கலாம், 2 வாட்டர் வாஷ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் போகலாம். இதுதான் வந்து ஏஎம்சி, யார் யார் போகணும் யார் யார் போகக்கூடாது அப்படின்ற விஷயம். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபுல் இன்சூரன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இந்த ஃபுல் இன்சூரன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபுல் இன்சூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஒரு புது பைக் எடுக்கிறீங்க, எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அடுத்து வந்து 3 வருஷத்துக்கு வந்து தேர்ட் பார்ட்டி, 1 இயர் +3 ஒன் இயருக்கு ஒரு ஃபுல் இன்சூரன்ஸு பைக் எடுத்த நாள்லேருந்து. அடுத்து 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி. ஆனால் முதல்ல பார்த்திங்கன்னா 3 வருஷத்தில் உங்களுக்கு 1 வருஷம் வந்து ஃபுல் இன்சூரன்ஸு, 3 வருஷத்துக்கு வந்து தேர்ட் பார்ட்டி. இதுதான் வந்து உங்களுக்கு பைக் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இது கம்பல்சரி. தேர்ட் பண்ணிங்க பைக் எடுத்தோடனே ஃபுல்லாக தேர்ட் பார்ட்டி மட்டும் போட முடியாது. இந்த ஃபுல் இன்சூரன்ஸ் என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல் இன்சூரன்ஸில் உங்கள் பைக்குக்கு, உங்களுக்கு, உங்கள் பில்லியனரா பார்த்தீங்களா அவருக்கு, உங்கள் ஆப்போசிட்டில் இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட், ஏதாவது இன்ஜுரிஸ் அப்படின்னா அவங்களுக்கு, அவங்க பைக்குக்கு கவர் ஆகும். இதுதான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பைக்குக்கு, உங்களுக்கு, உங்கள் பில்லியனுக்கு 1 ரூபா கூட கிளைம் ஆகாது. இது வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் உங்களுக்கோ எதுவுமே ஆகாது. உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஏதோ ஒன்று சம் கேஸ் இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு மட்டும்தான் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து இந்த ஃபுல் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு உங்கள் பைக்கு நீங்கள் எடுத்த டேட்லேருந்து ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் பம்பர் டு பம்பர் போட்டுக்கலாம். பம்பர் டு பம்பர்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி, ஏதோ ஒன்று வண்டிக்கு ஏதோ சேதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு எந்த பார்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பம்பர் டு பம்பர் போட மாட்டாங்க, டிப்ரிசியேஷன் வேல்யூ போட்டுருவாங்க. வருஷத்துக்கு வருஷத்துக்கு 10% அது இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்திருக்கு. அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ, டிப்ரிசியேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வண்டி தேய்மானம், அதான் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அந்த வேல்யூ மைனஸ் பண்ணுவாங்க உங்கள் வேல்யூவிலேருந்து, அதாவது உங்கள் பைக்கோட வேல்யூவிலேருந்து. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்சரூபா கொடுத்த பைக் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் டு பம்பர் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாமானை மாற்றினாலும் சரி, அந்த 1 லேக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது எந்த ஜாமானம் வந்தாலும் சரி அதை உங்களுக்கு கிளைம் பண்ணி தருவாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக்கில் 10% போட்டிங்கன்னா 10000 ரூபா, -10000 ரூபா பண்ணிடுவாங்க. 90000 ரூபாய்க்கு தான் 6வது வருஷம் போடுவாங்க. அடுத்தது 7வது வருஷத்துக்கு அந்த 90000 10% போட்டால் 9000. அந்த 9000 வந்து அந்த ஃபஸ்ட்டு 90000 அந்த 60 இயரில் 90000 வந்து பார்த்தீங்களா, அந்த 90000ல அந்த 9000 ரூபா மைனஸ் பண்ணிடுவாங்க, 81000. இப்படி தான் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் 10% டிப்ரிசியேஷன் போடுவாங்க. அந்த வேல்யூக்கு தான் நீங்கள் எந்த ஸ்பேர் பார்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸில் கிளைம் ஆகும், ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சுனால் சப்போஸ். இன்னொரு அட்வான்டேஜ் ஃபுல் இன்சூரன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ இன்ஜுரிஸ் சம் கேஸ் ஏதோ ஒன்றுனா உங்களுக்கும் நீங்கள் மெடிக்கல் கிளைம் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபுல் இன்சூரன்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லியன் வரார் பார்த்தீங்களா, ரைடர், ஒரே ஒரு ரைடர் மட்டும் பில்லியன் ரைடர், அந்த பில்லியன் ரைடருக்கு உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் அதிகம் மேக்ஸிமம் அவங்களுக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்ஜுரியஸ் கிளைம் பண்ணலாம். அது கம்பெனியை பொறுத்து கிளைம் அமௌண்ட் இருக்குது, 1 லேக்கா இல்லை 2 லேக்கா அப்படின்றது கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து அந்த கிளைம் அமௌண்ட் இருக்குது. இதுதான் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் இன்சூரன்ஸோட 1/3 தான் அந்த அமௌண்ட் வரும், 10000 ரூபானா 3000 ரூபா தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பைக்குக்கு இல்லை சம்திங் ஏதோ வெஹிக்கிள் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளைம் ஆகும், உங்களுக்கு 1 பைசா கூட கிளைம் ஆகாது. இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். என்றைக்குமே என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் இன்சூரன்ஸ் போகிறது பெட்டர் சரிங்களா. என்றைக்குமே ஃபுல் இன்சூரன்ஸ் போடுங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணும்போது தெளிவாக வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை தெளிவாக கேட்டுக்கோங்க, என்னென்ன கிளைம் ஆகும், எவ்வளோ டிப்ரிசியேஷன் இருக்கா இல்லையா, வண்டியில் என்னென்ன காம்பனன்ட் கிளைம் ஆகும், பில்லியன் ரைடர் கிளைம் ஆகுமா, இல்லை அவருக்கு இன்ஜுரிஸ் ஆனால் எவ்வளோ கிளைமு, டெத் ஆனால் எவ்வளோ கிளைமு, சப்போஸ் எனக்கு இன்ஜுரிஸ் ஆனால் எவ்வளோ கிளைமு, அதெல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சேஃப்டி, அதான் இன்சூரன்ஸ் வந்து ஒரு சேஃப்டி. அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் போடுங்க போடுங்கன்னு சொல்கிறது. இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புது பைக் எடுத்தீங்கன்னா, இல்லை பைக்குன்னு இல்லை எந்த வண்டி எடுத்தாலும் சரி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெனியூல் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 மேலே புது வண்டி எடுத்தாலே ஒரு வருஷம் கம்பல்சரி ஃபுல் இன்சூரன்ஸ், 5 வருஷம் வந்து கம்பல்சரி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வேல்யூ அதிகமாக போனால இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு, 1 இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் கம்பல்சரி, 3 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கம்பல்சரி. இந்த 3 இயர்ஸ் நீங்கள் வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆனோடனே அந்த ஃபுல் இன்சூரன்ஸ் மட்டும் ரெனியூல் பண்ணால் போதும், தேர்ட் பார்ட்டி ரெனியூல் பண்ண தேவை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு லைவில் இருக்குது. அதனால் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை தெளிவாக கேட்டுக்குங்க, இன்சூரன்ஸ் என்றைக்குமே போடும்போது வண்டிக்கு எவ்வளோ கிளைமு, எங்களுக்கு இது மாதிரி பேசஞ்சர்ஸுக்கு இவங்களுக்குலாம் போனால் எவ்வளோ கிளைமு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு எவ்வளோ கிளைமு, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்தளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் காய்ஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். இனிமேல் வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நம்ம சேனல்லையும் நிறைய ரைடிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ்லாம் வரும். ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். டாடா, பாய் பாய், சி யூ சூன்.